அஜித் நடிக்கும் அஜித் 62 இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கூட வந்து டைட்டில் வந்து வெளியாக போகிறதாக நியூஸ் வந்து வந்திருக்கு. இதில் வந்து அஜித் 62 வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க, யார் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அப்டேட்ஸ் எல்லாம் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. ஷூட்டிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து மகி திருமணி வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க, அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, மியூசிக் டைரக்டர் வந்து சந்தோஷ் நாராயணன் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருந்தது. இப்போ வந்து அனிருத் வந்து மியூசிக் பண்ண போகிறாரு அதுக்கு முன்னாடி அறிவித்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து நிரா ஷா வந்து சினிமாட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் வந்து லைகா ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்கிறாங்க, ஷூட்டிங் வந்து மேக்ஸிமம் வந்து மார்ச்சில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அது வந்து மார்ச் எண்டு அல்லது ஏப்ரலில் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் 62 வந்து அருண் விஜய் நடிக்க போகிறாரு, அது மட்டும் இல்லாத அருள்நிதியும் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருந்தது. அருண் விஜயும் வந்து நடிக்க போகிறது இல்லையா, அருள்நிதியும் வந்து நடிக்க போகிறது இல்லையா. அது வந்து அருண் விஜய் அண்ட் அருள்நிதி வந்து அஜித் 62 படத்தில் வில்லன் ரோலில் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸு வதந்தி வந்து போயிட்டுருந்தது. இந்த நியூஸ் வந்து வந்திருக்கு, அது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி தான். அஜித் 62 வந்து அருண் விஜய் அண்ட் அருள்நிதி வந்து நடிக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருந்தது அஜித் 62 வந்து அருண் விஜய் நடிக்க போகிறாரு, அருள்நிதி நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு. அருண் விஜயும் வந்து நடிக்க போகிறதில்ல, அருள்நிதியும் வந்து நடிக்க போகிறதில்ல, அதுவும் வந்து வில்லன் ரோலில் வந்து நடிக்க போகிறதாக நியூஸ் வந்து போயிட்டுருந்தது. அது வந்து வதந்தி அப்படின்ற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அஜித் 62 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து மார்ச்சில் வந்து மேக்ஸிமம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து வந்து தனுஷோடைய லைனப் ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். தனுஷோடைய லைனப் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா கேப்டன் மில்லர் அந்த படத்தை வந்து தனுஷ் வந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த கேப்டன் மில்லர் படத்தை வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் வந்து பிளானிங் பண்ணுறாங்களாம். அதுக்கடுத்து வந்து தனுஷ் 50வது படத்தை வந்து தனுஷ் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, அது வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. எச் விநாத் டைரக்ஷனில் வந்து தனுஷ் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. சேகர் கமலா வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, தனுஷ் வந்து அதில் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருந்தாங்க. எச் விநாத் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, அதில் வந்து தனுஷ் வந்து நடிக்கிறதாக நியூஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து வெற்றிமாறன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, வடசென்னை 2 வந்து தனுஷ் வந்து நடிக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து செல்வராகவன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு, 1001 2 அண்ட் புதுப்பேட்டை படத்தை இதில் வந்து தனுஷ் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. இதுதான் தனுஷ் லைனப் ப்ராஜெக்ட்டு. இந்த கேப்டன் மில்லர் படம் வந்து எப்போ வந்து வெளியாகிறது, அதுக்கடுத்த ப்ராஜெக்ட் தனுஷோடைய அடுத்த படத்தோட ப்ராஜெக்டெல்லாம் வந்து எப்போ வந்து ஷூட்டிங்கு, அதுக்கடுத்து வந்து ரிலீஸ் வந்து எப்போ வந்து ஆகுது, கேப்டன் மில்லர் படம் அடுத்து வரப்போகிற தனுஷ் படங்களை அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் படங்களை லைனப் ப்ராஜெக்ட் வந்து கரண்ட்லி இதுதான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு.